பாட்டுக்கள் எல்லாம் படைத்தவனுக்கே. இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி இங்க பார்க்க போலாம்னாக்கா, இப்போ என்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப மோசமான லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகுதுனாக்கா, இந்த கொரோனா இரண்டாம் நிலை. அதனால வந்து பல பேருக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையால பல பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு எளிமையான முறைகளும், அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு நாலு நாளில் கொரோனாவோட தாக்கம் உடலை விட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பல் மெடிசன்ஸை பற்றி இங்கே நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். இதை முழுசாக பார்த்துட்டு இதை மாதிரி ஃபாலோ பண்ணாலே கொரோனா இல்லாத உலகத்தை நம்ம ஈஸியாக படைச்சிடலாம். இது என்னோட தனிப்பட்ட முயற்சியால் இது நடக்காது. பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்படும் நிலையில் இருக்கிறவங்க, மற்றவங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால்தான் இது முழுமையாக நடக்கும். சரி, இப்போது கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லங்ஸில் சளி போன்ற பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய வைரஸுக்கு தீனி உணவு என்னன்னாக்கா, நம்ம தான் அதுக்கு தீனியாக கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில தவறான வழிமுறையில் அதை பண்ணுறாங்க. அது என்ன ஏதுன்றத நான் இப்போ இங்கே சொல்ல விரும்பலை. அதுக்கு பதில் எது நல்ல பாயிண்ட்ன்றத இப்போ நான் இங்கே உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எளிமையாக வெளியே வந்துடலாம். நான் சொல்கிறத 10 நாள் ஃபாலோ பண்ணுங்கள், 4வது நாளே நீங்கள் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பரிசோதனை, ஆங்கில பரிசோதனையை எடுத்து பயன் பார்த்துக்கலாம். நீங்கள் நெகட்டிவ்ன்ற சுச்சுவேஷனில் வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்சிஜன் வேணும்னாக்கா சிலிண்டர் வச்சா ஆக்சிஜன் கிடைக்குமா? சிலிண்டர் வச்சா ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொல்கிறவங்க எல்லாருமே முட்டாள், 100% முட்டாள். ஏன்னாக்கா சிலிண்டருன்றது ஒரு பர்டிகுலர் லெவலில் அது காணாமல் போயிடும், சரிங்களா? ஆக்சிஜன் வேணும்னாக்கா இயற்கையாக வரக்கூடிய ஆக்சிஜன் மட்டும்தான் பெர்மனண்ட்டு. அதை வந்து ஒரு மாற்று முறைப்படி சிலிண்டரில் அடக்கி பயன்படுத்துறதுலாம் தவறான ஒரு விஷயம். சரி, ஆக்சிஜனை எப்படி இயற்கையாக உண்டாக்கலான்றத ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சிஜன் அதிகப்படியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்குது. H2O ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இதுன்ற கூட்டு கலவை வந்து வாட்டர்னு சொல்லுவாங்க. நீர் சூழ்ச்சி மெத்தடில் தண்ணியை வந்து ஓட விட்டால் அங்கே ஆக்சிஜன் கிடைக்கும், ரைட்டுங்களா? என்ன பண்ணணுன்னாக்கா, கொரோனா பாதிக்கப்பட்டவங்க தைமால், மென்தால், பச்சைக்கற்பூரம் இது மூணுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது மூணுத்தையும் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டிங்கனாக்கா அது வந்து ஒரு தைலம் பதத்தில் வரும். ஒரு 2 சொட்டு நீங்கள் வந்து அந்த பச்சை தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அது ஒரு எசன்ஸை உண்டு பண்ணிக்கினே இருக்கும். அந்த எசன்ஸை ஹீலிங் பண்ணும்போது, சுவாசிக்கும் போது நமக்கு ஆக்சிஜன் ஜாஸ்தியாகும். பாதிக்கப்பட்டவங்க அதை பாருங்கள். அதுக்கான வீடியோவும் நம்மளுடைய சேனலில் லிங்கில் இருக்குது, அதையும் போய் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி சோற்று கத்தாழியை கட்டி வைப்பாங்க, துளசி செடியை வைப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரத்தை வைப்பாங்க, கோயில்கள்னாலே அங்கே கம்பல்சரி அரசமாக இருக்கும். இந்த மாதிரி மனிதனும் மரமும் இணைந்த கூட்டமைப்பில் இருப்போம். அப்போது ஆக்சிஜனை யார் கொடுத்தது? மரங்கள் மட்டும்தான் மனுஷனோட கெட்ட கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும். மரத்தை யார் யாரெல்லாம் மதிக்கலையோ ஆக்சிஜன் இல்லாத நிலையில் தான் தள்ளப்படுவாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் வாடகை வீட்டில் இருக்கேன், இடமே இல்லை அப்படின்றவங்க கூட ஈஸியாக ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான விஷயத்த சொல்கிறேன். பேம்புன்னு சொல்லுவாங்க, அழகான சின்ன சின்ன முழுங்கெல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லாம் விற்பாங்க. அந்த பேம்புவை வந்து வாங்கி தண்ணியில் வச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனை அதிகமான லெவலில் அது ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். நல்லா இவ்வளோ பேர் நல்லா ஒரு 2 கிலோ சைஸ் உள்ள இந்துப்பு அதை எடுத்து யாருக்கு ஆளில் வச்சுதுங்க, ஆக்சிஜனை அது ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும், கெட்ட சக்தியை அது இழுத்து வச்சுக்கும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் வந்து ஓரளவுக்கு சாம்பிராணி புகையை வந்து போடுங்க. உடனே சொல்லக்கூடாது, நான் வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன், ஏசப்பா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து சயின்ஸு, சயின்ஸுக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே இல்லை, சரிங்களா? அப்போ வந்து
இந்த இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போடும்போது என்ன ஆகும்னாக்கா, கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ வரக்கூடிய அனைத்து கிருமிகளையும் இந்த சாம்பிராணி புகைன்றது ஒழிச்சிடும். ஸோ இதை பயன்படுத்துங்க. வாழ்க வளமுடன். மேலும் தகவல்களுக்கு சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.